சட்ட மையத்தில் இணைந்துள்ள மற்றும் இணைய உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கிரிமினல் வழக்கு ஒருத்தவங்க மேலே இருந்தும் அவங்க வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அக்டோபர் மாதம் 2019 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று மதுரை கிளை வந்து கொடுத்தாங்க. அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். மட்டும் இல்லாமல் எந்தெந்த சமயத்தில் ஒரு கிரிமினல் வழக்கு உங்கள் மேலே வந்து இருந்தும் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி ஒரு வேலை கிடைக்கலன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல் விஷயம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வழக்கோட நிலை என்ன, அந்த வழக்கு வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்கா, அல்லது வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது எந்த நிலையில் இருக்குது அந்த வழக்கு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஒருவேளை வந்து வழக்குக்கு வந்து சம்மன் சர்வ் ஆயிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் எடுக்கிற முடிவு தான் வந்து இறுதி முடிவாக இருக்கும். நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன் வாங்குவீங்க, அதில் வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து ஏதாவது கிரிமினல் வழக்கு பெண்டிங்கில் இருக்கா அப்படின்ற ஒரு குவஸ்டின் ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தனா அதை வந்து என்ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் மேலே வந்து வழக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போல் வந்து எனக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்கு வந்து எங்கூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, ஆனால் வந்து பாஸ்போர்ட் அதிகாரி வந்து எங்களுக்கு இது மாதிரி பாஸ்போர்ட் தர மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி தராங்க. அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அப்படின்றவருக்கு ஒரு கிரிமினல் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மதுரை கிளை அணுகிறாரு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அணுகிறப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் விஷயம் ஃபஸ்ட்டு அந்த வழக்கோட நிலை என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. அந்த வழக்கு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கோட ஸ்டேஜ் வந்து இன்னும் எஃப்ஐஆரில் தான் இருக்குது, சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணலை. அதனால் நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுபோல் அவர் வந்து ஒருவேளை அந்த வழக்கை வந்து நடத்த ஆரம்பித்து அல்லது வந்து அந்த வழக்குக்கு ஒரு சம்மன் வாங்கி ஒருவேளை உங்களால் நீதிமன்றம் வர முடியாமல் போயிடும் அப்படின்ற ஒரு முகாந்திரம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் வந்து பாஸ்போர்ட் மறுக்க பண்ணமே தவிர குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதே ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பாஸ்போர்ட் தரத்துக்கு எலிஜிபிளான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாஸ்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வழக்குலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒருவேளை வந்து கிரிமினல் வழக்கு உங்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு உங்கள் மேலே வந்து ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்கோட நிலையை பொறுத்து அந்த வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிட் போட்டு நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை யூஸ் பண்ணிங்க. தொடர்ந்து சேனலை பாருங்கள். சட்ட மையத்தில் இணைந்ததுக்கு